இந்த வீடியோல நீங்க உங்களோட மொபைல்ல டெலிட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்பவே சொல்லிடுறேன், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து டெலிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த வீடியோ நான் அழிச்சு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா வந்து நீங்க ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நான் சொல்கிற இந்த ட்ரிக்கில் வந்து 100க்கு 100%, அதாவது 100% வந்து உங்களால் வந்து எல்லா வீடியோ வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில வீடியோ வரலாம், ஒரு சில வீடியோ வந்து வராமலும் வந்து போகலாம். ஸோ நானுமே வந்து எக்கச்சக்க அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு இது ஏதோ வந்து ஒர்க் ஆகுச்சு. ஸோ மற்றதெல்லாம் ஒரு 20 கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஏபிகே ஃபைலாகவுமே வந்து நான் வந்து ஏற்றி பார்த்துட்டேன். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஒர்க் ஆகிச்சு. அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோ கிட்ட வந்து எடுத்து வந்து கொடுத்துச்சு. ஸோ அது நான் வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வருஷம் இருக்கும், 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு 10 வீடியோ வந்து எனக்கு வந்து வந்துட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இல்லை எனக்கு எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போவே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வேறு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இதில் எந்த வித பர்மிஷனும் கேட்க மாட்டாங்க. ஸோ கேலரி பர்மிஷன் மட்டும் கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து இந்த கால் பர்மிஷன், கேமரா பர்மிஷன், ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து கீழே வந்து எழுதியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் டெலீட் ஆன வீடியோ மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களோட மொபைலில் இருக்கிற ஒரு சில வீடியோவுமே வந்து இதில் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மட்டும் இப்படி கிடையாது. ஸோ எந்த ரெக்கவரி அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களோட மொபைலில் டெலீட் ஆன வீடியோஸையும் வந்து கொஞ்சம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற வீடியோஸையும் வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கலந்ததாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு வீடியோ வந்து சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் அதில் எத்தனை வீடியோ வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வீடியோ வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதிலே முன்னாடி சொன்ன மாதிரி தான் பழைய டெலிட் ஆன வீடியோவும் இருக்கும். ஸோ நம்ம கரண்ட்டில் இருக்கிற வீடியோவும் இருக்கும். ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஸோ இப்போ வந்து ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்படின்னா ஃபோல்டர் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் குறைஞ்சபட்சம் 5லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வேணால் வந்து ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வீடியோவாவது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நான் வந்து அடித்து வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து 10 வீடியோக்கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே வரல. ஸோ 10 வீடியோ நான் வந்து இது வந்து ஆரம்பத்தில், அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் எடுத்த வீடியோலாம் வந்து டெலிட் பண்ணிடுவேன். ஸோ எப்போ நான் வீடியோ வந்து எடுக்கிறேனோ அதை வந்து அப்பப்போ டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோலாம் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நீங்கள் தேடுற வீடியோவாக கூட அது வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து சொன்னேன். ஸோ இந்த வேறு எந்த ஆப்புமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப் ஒர்க் ஆகுனுச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கேட்கலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, எந்தெந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான